ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்வு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் கிடையாது, நேரடியாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்துடலாம். இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து நீங்கள் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து 18 தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எம்பிசி, பிசி, டிஎன்சி இவங்களாம் வந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் வரீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா 37 வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பதாரன் பெயர்லேருந்து உங்களோட முகவரி, ஸோ தொலைபேசி எண், கல்வி தகுதி, பிறந்த தேதி, இனம், ஜாதி, முன்னுரிமை இந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இணைப்புகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கல்வி தகுதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜாதி சான்றிதழ், குடும்ப அடையாள அட்டை, முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும், ஆதார் அட்டையோட நகல், அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கான நகல். இங்கே வந்து 7வதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுய விலாசம் ஏட்டா 25 ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய உரைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இது வந்து என்னென்னா வந்து ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாம்பும் வந்து பார்த்தோன்னா 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸோட இந்த கவரையும் வந்து நீங்கள் ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸ் வந்து இங்கே எழுதிட்டு இதையும் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த கவர் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா இந்த கவர் மூலிமா தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த கவர் வந்து 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் அந்த கவரில் வந்து எழுதி இதையுமே நீங்கள் வச்சு தான் நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸர் காப்பி ப்ளஸ் அந்த கவர், இதெல்லாம் நீங்கள் இணைச்சி ஒரே போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி ஆணையர், இந்து சமய அறநிலைத்துறை, செங்குந்தர் திருமண மண்டபம் வளாகம், பெண்ணாகரம் ரோடு, குமாரசாமி பேட்டை, தருமபுரி மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 636-701 கொடுத்துருக்காங்களே இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா, ஸோ நேர்லேயோ இல்லைன்னா நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா 11th March தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5:30 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சென்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்ரஸர் காப்பி ப்ளஸ் அந்த போஸ்டல் கவர் எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரே போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் எந்த கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னா வந்து பாருங்கள் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் தனி வட்டாட்சியர் இந்து சமய அறநிலைத்துறை மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தருமபுரி மாவட்டம்னு இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கான வேகன்சி உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜாப்மே வந்து இருக்கும். ஸோ லொக்கேஷனைஸ் ஜாப் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து 8வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். இனசுழிச்சி அடிப்பில் இந்த வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து நேர்காணல் மட்டும்தான் வந்துருக்கும், நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியாக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மாவட்டம் வரையே கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் மாவட்டத்துங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.